Right. In this session, you are going to learn higher secondary first year chemistry, the very first lesson, basic concept of chemistry and chemical calculation. Before that, we should know what is chemistry. Chemistry is nothing but made up of every kinds of matters, yeah. So in the classical language in Tamil, adhula paakumbodhu there are three basic needs appdin solrom. What are all the basic needs? Enna solrom, unna unavu, udukka udai, uraividam, yeah. இந்த த்ரீ திங்ஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா பேசிக் நீட்ஸாக கன்சிடர் பண்ணுறோம், சரிங்களா? அது இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் நம்ம அப்படின்னா, ஃபுட் டு ஈட்டு, ட்ரெஸ் டு வியர், பிளேஸ் டு லைவ். இது தான் வந்து தெர் ஆர் த்ரீ பேசிக் நீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வித் த்ரீ பேசிக் நீட்ஸ் விச் ஆர் ரிலேட்டட் டு கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா எவ்ரி திங் இஸ் மேட் அப் ஆஃப் கெமிஸ்ட்ரி அரவுண்ட் அஸ். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா, எல்லா பொருண்மை, தட் இஸ் மேட்டர், இல்லையா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதால் உருவானதுன்னா என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏ மைனூட் என்டிட்டிஸ், தட் இஸ் நத்திங் பட் ஆட்டம்ஸு. ஆட்டம்ஸ் அப்படின்றதே இட் இஸ் ரிலேட்டட் டு கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓ, எதை எடுத்தாலும் சே கன்சிடர் அவர் பாடி, தெர் ஆர் செவரல் kinds of biochemical reactions occurs in our body that is due to various activities we are doing every day, idella which related to chemical reactions. Appa the chemical reactions ulla nadakkudhu illingla, adu ellame enna na biomolecules, in the sense of biomolecules ah, which is responsible for the chemical reactions. Adha dhaan nama enna solrona, in our body consider பயோ ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உயிரி தொழிற்சாலைக்கு எடுத்துக்காட்டு நம்மளுடைய உடல் அப்படின்னு சொல்கிறான். ஏன் சார் அப்படின்னா, என்ன செவரல் நம்பர் ஆஃப், நான் செவரல்னு சொன்னா கணக்கற்ற சேஞ்சஸ், மெட்டபாலிசம் வந்து நடக்குது, எல்லாமே பயோ கேட்டலைஸ்டு பயோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் சொல்கிறோம். அப்போ இந்த பயோ கெமிக்கல்ஸ்னால் என்ன, அதில் எல்லாமே என்ன இருக்குன்னா, இந்த சென்ஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், லைக் இந்த ஃபார்ம் ஆஃப் மாலிகுல்ஸு, இல்லையா? ஸோ எவ்ரி திங், அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எல்லாமே எவ்ரி திங் இஸ் மேட் அப் ஆஃப் கெமிஸ்ட்ரி. நம்ம தமிழில் சொல்லுவோம் ஒரு குரல், நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. வித்தவுட் வாட்டர் வீ கான் சர்வைவ். ஸோ அது சேம் திங் இல்லையா. வாட்டர் அப்படின்றது என்ன, இட்ஸ் எ கெமிக்கல் காம்பவுண்டு. அப்போது வித்தவுட் கெமிஸ்ட்ரி வீ கான் சர்வைவ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம வி கேன் சே ட்ரஸ்ட்லி, சரிங்களா? அடுத்தமாக சொல்லிக்கலாம் நம்ம, வித்தவுட் கெமிஸ்ட்ரி நம்மளால் என்ன பண்ண முடியாது, உயிர் வாழ முடியாது. நம்ம இன்ட்ரொடக்ஷன் தான் பார்க்குறோம், சரிங்களா? இதில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இந்த கெமிஸ்ட்ரி, அதை நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது ஃபஸ்ட் திங் என்னடா, மேட்டர்ஸ். மேட்டர் அப்படின்றதுன்னா எனி திங், மேட்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் எனி திங் தட் ஆஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை சம் மாஸ் தட் ஆக்குபை சம் ஸ்பேஸ் இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். மேட்டர்ஸை வந்து என்ன பண்ணலாம், மேட்டர் ஹாஸ் பின் கிளாசிஃபைட் இன்டு டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஒன்று ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் அண்ட் தென் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போது நம்ம நிறைய சொல்லிகிட்ருக்கலாம், கெமிஸ்ட்ரி விச் இஸ் ரிலேட்டட் டு எவ்ரி திங் அப்படின்னு சொல்லும் போது சொல்லலாம். பட் நம்ம சிம்பிளாக சொல்கிறோம், அதில் வந்து முக்கியமான டேர்ம் வந்து நம்ம ஆசிட்டிஸ் இந்த புக் கண்டென்ட் நம்ம பார்க்கும்போது மேட்டர். ஸோ த மேட்டர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ டெஃபினேஷன் சொன்னோம், இட் ஹாஸ் பின் ஃபர்தர் கிளாசிஃபைட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபிசிக்கல் மேட்டர் அண்ட் தென் கெமிக்கல் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கெமிக்கலாக நம்ம ஃபிசிக்கலாகவும் அண்ட் தென் கெமிக்கலாகவும் வி கேன் கிளாசிஃபை த மேட்டர். இதை எதுக்காக கிளாசிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதில் இருக்கக்கூடிய என்டிட்டிஸோடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். அப்படி அனலைஸ் பண்ணும்போது அதனுடைய பிஹேவியர்ஸை நம்மளால் என்ன பண்ணலாமா,
ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் சரிங்களா. ஏன் சார் பிஹேவியர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, நவடேஸ் பார்த்திங்கன்னா நிறைய வந்து சேலஞ்சஸ் வந்து மவுண்டிங் ஆகிட்டே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ அப்போ அந்த சேலஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த என்விரான்மெண்ட்டை மாடிஃபை பண்ணுறதுக்கு ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு நமக்கு இந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் அப்படின்றது தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. அப்போது த மேட்டர் ஃபர்தர் கிளாஸிஃபைட் இன்டூ ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் தென் கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். இந்த ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன்ஸில் நம்ம பார்க்கும்போது சரிங்களா, ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் நம்ம பார்க்கும்போது மேட்டர் ஹாஸ் பின் கிளாஸிஃபைட் இன்டூ சாலிட், லிக்யூட் அண்ட் தென் கேஸு. இன்னும் ஃபர்தராக போயிட்டுருக்கு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டரே இருக்குது சரியா. இதில் நம்ம பார்க்குறது இது. ஸோ சாலிடுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஐஸு. லிக்யூடுக்கு என்ன சொல்லலாம், வாட்டர். கேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா வாட்டர் வேப்பர். இட் கேன் பி இன்டர் கன்வெர்டபுள் அப்படின்னு சொல்கிறோம். ஒன் கேன் சேஞ்ச் இன்டு அனதர் பை சூட்டபுள் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வி ஹவ் கிவன். வாட் வில் ஹேப்பன் தேர், த மேட்டர் ஹாஸ் பின் கன்வெர்டட் இன்டூ இன்டர் கன்வெர்ட், இட் அண்டர்கோஸ் இன்டர் கன்வர்ஷன்ஸ். சாலிட் வில் பிகம் லிக்யூட், லிக்யூட் வில் பிகம் கேஸ், தென் அகைன் கம் பேக். When you heat the solid, what will happen there? The solid will converted into liquid. Then further, liquid will converted into gas. Then come back, again the opposite process. When you applying heat, the system will changes. The same time, when you remove the heat, by removing heat, how can you remove the heat? By reduce the temperature from the system. Or removing the temperature from the system, the matter is converted into come back states. ஸோ இது வந்து இன்டர் கன்வெர்டபுள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சார் ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் மேட்டர்னு சொல்கிறோம் அப்படின்னா, த நேச்சர் ஆஃப் மேட்டர் இஸ் சேம், த கன்ஸ்டியன்ட் ஆஃப் மேட்டர் இஸ் சேம். ஃபார் எக்ஸாம்பிள் சாலிடு ஐஸ் சொன்னோம் எக்ஸாம்பிள். ஐஸில் என்ன இருக்குது, H2O. லிக்யூடு வாட்டர், என்ன இருக்குது, H2O. வாட்டர் வேப்பர் கேஸு, அதில் என்ன இருக்குது, H2O இல்லைங்களா. த கன்ஸ்டியன்ட் பார்ட்டிக்கல் ரிமைன்ஸ் சேம், தட் இஸ் ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். தென் இன்னொரு கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் வந்து இட் ஹாஸ் பின் கிளாஸிஃபைட் இன்டு ஃபர்தர் டூ டைப்ஸ். ஒன்று வந்து என்னென்னா மிக்சர், தென் ஒன் அனதர் ஒன் இஸ் காம்பவுண்ட்ஸு, அதாவது பியூர் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒரு டைப் அது. ஸோ அதாவது கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டரில் வந்து என்ன சொல்கிறோம், மிக்சர் அண்ட் தென் பியூர் சப்ஸ்டன்சஸ். மிக்சர் ஹாஸ் பின் ஃபர்தர் கிளாஸிஃபைட் இன்டூ ஹோமோஜினஸ் மிக்சர் அண்ட் தென் ஹெட்ரோஜினஸ் மிக்சர். இது தீஸ் கிளாஸிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த அப்பியரன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஆஃப் அ சிஸ்டம் மிக்சர் சரிங்களா. ஹோமோஜினஸ் அப்படின்னா என்ன, இட் எக்ஸிஸ்ட் இன் த சேம் சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஒரே ஒரு நிலைமையில் இருக்கும் சரிங்களா. தென் ஹெட்ரோஜினஸ் வந்து என்னென்னா, இட் எக்ஸிஸ்ட் இன் த மோர் தென் ஒன் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஒன்றுக்கு மேற்பட்ட நிலைமையில் வந்து அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹோமோஜினஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ரீன் டீ அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாட்டரில் டிசால்வ் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் இன் சிங்கிள் தான் இருக்கும். அந்த என்ன அந்த ஹைட்ரோஜினஸ்னும் போது வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள், வென் யூ டேக் வாட்டர் ஆட் போர் சம் அமௌண்ட் ஆஃப் ஆயில், என்ன ஆகும், ஒன்றோட ஒன்று மிசபிள் ஆகாது. ஸோ தட் இஸ் ஆயில் வித் வாட்டர் ரைட். ஆயில் அண்ட் வாட்டர் நம்ம ஹெட்ரோஜினஸ்க்கு சொல்லலாம், பலபடித்தானவை. ஹோமோஜினஸ்னால் ஒருபடித்தானவை அப்படின்னு சொல்கிறோம். பியூர் சப்ஸ்டன்சஸ் வந்து தெர் ஆர் டூ டைப் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்சஸ். ஒன்று வந்து என்ன அப்படின்னா எலமெண்ட். எலமெண்ட்னா என்ன, இட் இஸ் இன் த சிங்கிள் ஃபார்ம், சிங்கிள் அப்படின்னு சொல்கிறோம், ஆட்டம் ஆஃப் சிங்கிள் எலமெண்ட், அதுதான் வந்து எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எலமெண்ட்ஸ்ன்றது இட் இஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எலமெண்ட்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர், கோல்டு, சில்வரு, பிளாட்டினம், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். தீஸ் ஆர் ஆல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஒன் மோர் டைப் இஸ் காம்பவுண்ட்ஸு. அப்போ காம்பவுண்ட்ஸ்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் சல்ஃபேட்டு. வென் யூ டேக் அ 5 கிராம் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் அப்படின்னு பார்க்கும்போது, 5 கிராம் காப்பர் சல்ஃபேட் நம்ம எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், த்ரூ அவுட் த சிஸ்டம் என்ன இருக்கும்னா, த்ரூ அவுட் த சப்ஸ்டன்ஸ் எதுவுமே இருக்காது. என்ன இருக்கும் அப்படின்னா வெறும் காப்பர் சல்ஃபேட் மாத்திரம், எனி அதர் இம்பியூரிட்டிஸோ ஆர் எனி அதர் எலமெண்ட்ஸோ காம்பவுண்ட்ஸோ அதில் இருக்காது. வெறுமனே என்ன இருக்கும், அந்த காம்பவுண்ட் CuSO4ன்ற காம்பவுண்ட் தான் இருக்கும். ஸோ அதை தான் வந்து நான் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஹவு கேன் யூ ஐடென்டிஃபை ஆர் ஹவு கேன் யூ ப்ரிடிக்ட் வெதர் த சப்ஸ்டன்ஸ் இஸ் பியூர் ஆர் நாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூர் சப்ஸ்டன்ஸ்க்கு ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி வி கேன் சே
தீஸ் ஆர் ஆல் த பியூர் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது பியூர் சப்ஸ்டன்ஸுடைய அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இட் நெவர் சேஞ்ச், மாறவே மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், வாட்டருக்குன்னு வச்சுக்கலாம், வாட்டருடைய பாய்லிங் பாயிண்ட் என்ன? 100 டிகிரி செல்சியஸ் இல்லையா. இதை வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ்க்கு மாறாது, இதான் ஃபிக்ஸடாக இருக்கும். தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு இல்லையா, ஃபிசிக்கல் அண்ட் அஸ் வெல் அஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாறாது. சப்போஸ் சம் ஆஃப் த இம்ப்யூரிட்டிஸ் ஆடட் இன் த பியூர் சப்ஸ்டன்சஸ், ஆட்டோமேட்டிக்கலி வாட் வில் ஆப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் சேஞ்ச் இன் த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு. இன்னொரு இம்ப்யூர் சேர்க்கும் போது அதோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்ன பண்ணும், இன்வால்வ் ஆகும், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அதில் இப்போ என்னாகும், விச் பிளேஸ் அண்ட் ரோல் இல்லையா, அதனால் அது மாறும். ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாறாது எதோட, பியூர் சப்ஸ்டன்ஸ் இதை வச்சு வி கேன் சே தீஸ் ஆர் ஆல் த ஃபிசிக்கல் பியூர் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதில் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா, அதை நம்ம சொல்லிட்டோம் என்னென்னா, கெமிக்கல் என்டிட்டிஸை வச்சு கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டரை சொல்கிறோம், அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் நம்ம சொல்கிறோம். தென் ஃபர்தர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, த பியூர் சப்ஸ்டன்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் சிம்பிள் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல், தே ஆர் ஃபர்தர் கிளாசிஃபைட் வந்து எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட் நம்ம சொன்னோம். அதில் நம்ம வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸை வந்து இருக்கோம், இதில் நமக்கு கொடுத்துருக்க கண்டென்ட்டில் நம்ம என்னென்னா கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டரில் ஃபர்தராக நம்ம படிக்கிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் எலமெண்ட்டு, நான் சொன்னேன் எலமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி சிங்கிள் ஆட்டம்ஸ், ஒன் டைப் ஆஃப் ஆட்டம்னு சொல்லலாம். நம்ம சிங்கிள் ஆட்டம்னா ஒன் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஒரே விதமான அணுக்களால் உருவாக்கப்பட்டதுதான் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம். அது தெரியும் நமக்கு, வி நோ தேட் ஆட்டம் இஸ் அன் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் ஒன், அது ஆல்ரெடி யூனோ யூ ஹாவ் லேர்ன்ட் இன் த அர்லியர் கிளாஸஸ் இந்த லோயர் கிளாஸஸ் இன்னும் படிச்சிருப்போம், ஈவன் 9th 10th இதில் எல்லாமே நம்ம ஆட்டம்ன்றது நியூட்ரல், எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் ஒன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்லாம் தான் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய பேசிக் பார்ட்டிகளுடைய சார்ஜஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா. ப்ரோட்டான் வந்து பாசிட்டிவ், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ், நியூட்ரான் தேர் இஸ் நோ சார்ஜ் ஆன் இட். அப்போது ப்ரோட்டான் ப்ளஸ் எலக்ட்ரானுடைய சார்ஜஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் போது ஆட்டம் வில் பிகம் ஜீரோ, தட் மீன்ஸ் நியூட்ரல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ரைட், பேசிக் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன இருக்கும், எவ்ரி ஆட்டம்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் சொல்கிறாங்க. அந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சொன்னேன் இல்லைங்களா, தட் இஸ் ப்ரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான், தீஸ் ஆர் ஆல் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஆட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. தென் ஆட்டம் எலமெண்ட் கேன் பி ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு மானோ ஆட்டாமிக் யூனிட்டு அண்ட் தென் பாலி அட்டாமிக் யூனிட்டு. மானோ அட்டாமிக் யூனிட்னா நைட்ரஜன் அண்ட் சிங்கிள் சரிங்களா. அப்போ பார்க்கும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா, கோல்டு காப்பர் இது தீஸ் ஆர் ஆல் த மானோ அட்டாமிக் யூனிட்டு. பாலி அட்டாமிக் யூனிட் அப்படின்னு சொல்லும் போது ஹைட்ரஜன் மாலிகுல் H2 அண்ட் தென் பாஸ்பரஸ் P4 அண்ட் தென் சல்ஃபர் S8 இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம், மானோ பாலி அட்டாமிக் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் காம்பவுண்டு, காம்பவுண்ட்ஸ் ஆர் மேட் ஆஃப் மாலிகுல் விச் கண்டெயின் மோர் தென் 2 or more ஆட்டம் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸு. என்ன சொல்கிறாங்க, மேட் ஆஃப் விச் மே கண்டெயின் மாலிகுல்ஸு விச் கண்டெயின் 2 or more ஆட்டம் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸு. ஆட்டம் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நம்ம காப்பர் சல்ஃபேட்டு, இப்போ காப்பர்ன்றது ஒரு எலமெண்ட்டு, சல்ஃபர்ன்றது ஒரு எலமெண்ட்டு, ஆக்ஸன்றது ஒரு எலமெண்ட், இது ரெண்டும் சேர்ந்து சல்ஃபேட்டு SO4 சல்ஃபேட்டாக இருக்குது, சியுன்றது காப்பர், இது ரெண்டும் சேர்ந்து அப்போ டிஃப்ரெண்ட் எலமெண்ட் மேட் ஆஃப் மாலிகுல் ஆஃப் 2 or different ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. சே ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாலி அட்டாமிக் மாலிகுல்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேமாக இருக்கும், பட் இங்கே வந்து நம்ம காம்பவுண்டில் பார்க்குறோம், காம்பவுண்டில் வந்து 2 different ஆட்டம்ஸ் ஆஃப் என் ஆட்டம்ஸ் வந்து என்ன இருக்குது, சேர்ந்து தான் ஒரு மாலிகுலாக உருவாகுது. அந்த மாலிகுல்ஸை நம்ம காம்பவுண்டாக கன்சிடர் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த தோஸ் ஆஃப் தயர் கன்ஸ்டியூன் எலமெண்ட்டு. தோஸ் ஆஃப் தயர் கன்ஸ்டியூன் எலமெண்ட் அப்படின்னா என்ன சார்னா, இந்த ஒரு காப்பர் சல்ஃபேட்டு எதால் உருவாயிருக்கு, காப்பர்ன்ற ஒரு ஆட்டம், சல்ஃபரு, ஆக்சிஜன் இதெல்லாம் சேர்ந்து உருவானதான் காப்பர் சல்ஃபேட்டு. அப்போது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த எல்லா ஆட்டத்தையும் பேஸ் பண்ணி இருக்குமானா, இல்லை, அந்த சிங்கிள் ஃபார்ம் ஆஃப் காம்பவுண்டுடைய ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணியிருந்தோம். அதான் வந்து சிங்கிள் ஃபார்ம் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் தான் ப்ராப்பர்ட்டிஸாக வரும், அந்த டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அங்கே எக்ஸிஸ்ட் ஆகாது. இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு, ஃபார்மேஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு எடுக்கிறோம், சோடியம்ன்றது மெட்டல், அது ஷைனிங் மெட்டல், பளபளப்பான ஒரு உலோகம் சரிங்களா. இப்போ குளோரின்றது ஒரு நான் மெட்டல், குளோரின் அப்படின்றது என்னென்னா ஒரு நான் மெட்டல், இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப்
கேஸ் அப்படின்னு சொல்லலாம், குளோரின் இரிட்டேட்டிங் கேஸு. அப்போ சோடியமும் குளோரினும் வென் கம்பைட் டு ஃபார்ம் சோடியம் குளோரைட், சோடியம் குளோரைட் விச் இஸ் யூஸ் இன் த மெட்டல் பயாலஜிக்கல் ப்ராசஸ் இல்லையா. பயாலஜிக்கல் ப்ராசஸில் சோடியம் குளோரைட் வந்து வைட்டல் ரோலை ப்ளே பண்ணுது. ஆனால் இங்கே பார்க்கும்போது சோடியத்துடைய ப்ராப்பர்ட்டியோ குளோரினோட ப்ராப்பர்ட்டியோ வராது சரிங்களா. அங்கே வந்து என்ன ஆகிடுதுன்னா சோடியம் குளோரைட் அப்படின்ற அந்த காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டி தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. இதை தான் நம்ம சொல்ல வரோம். அப்போது காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து என்ன பண்ணாது, அந்த என்டிட்டிஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. த ஹோல் திங் ஃபார்ம் ஆன அந்த காம்பவுண்டுடைய ப்ராப்பர்ட்டி தான் அங்கே நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் லாசஸ் தயர் என்டிட்டிஸ், ஆட்டம்ஸ் ஆர் லாசஸ் தயர் என்டிட்டிஸு. இட் அச்சீவ் என்னாகும், இட் அக்வயர்ஸ் எ நியூ ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறோம், இந்த காம்பவுண்ட்ஸு, இந்த காம்பவுண்ட்ஸ் இல்லை அந்த காம்பவுண்ட்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸாக நம்ம சொல்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த இன்ட்ரோடக்ஷன் அபவுட் கெமிஸ்ட்ரி, பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. அதில் வந்து ஏன் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியை படிக்கிறோம் அப்படின்னா, அந்த பேசிக் பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சால் தான் ஃபர்தர் அதில் இருக்கக்கூடிய அதனால் இந்த கெமிஸ்ட்ரினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் வே எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் மற்றதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, நிறைய இருக்குது. அதிலெலாம் வரக்கூடியதை நம்மளால் ஃபர்தர் அனலைஸ் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணுறதோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதோ அந்த கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நம்ம பண்ணுறோம். அதுக்காக தான் அந்த இன்ட்ரொடக்ஷனில் இவ்வளோ விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். அண்ட் தென் அந்த கண்டென்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அப்புறம் மேட் அதாவது மேட்டர்ஸ்னா மேட்டர்னா என்ன, அப்புறம் மேட்டர் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர் பார்த்தோம். தென் அதில் வந்து ஃபிசிக்கல் கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். அதில் ஃபர்தராக நமக்கு புக் கண்டென்ட் என்ன அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன் கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். அதில் வந்து என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் வந்து என்னென்னா எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அந்த எலமெண்ட்ஸு அதுக்கப்புறம் காம்பவுண்ட்ஸ் இது ரெண்டுத்தோடைய டெஃபினிஷன்ஸு வித் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் தயர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம் சரிங்களா. ரிமைனிங் திங்ஸை வந்து வில் டிஸ்கஸ் இன் த நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.